என்ன தாண்டி இந்த வீட்டுக்குள்ள எவன் வரான்னு பாத்துறண்டா. ஏய் பை தம்பி, என்னப்பா நைட்டு நல்லா சரி, இன்னைக்காச்சும் நைட்டு தூங்கலான்னு சொல்லிட்டு இவனை தூங்க வைக்கிறதுக்கு ஏதாச்சும் இதுவாகுமே அப்படின்னு சொல்லிட்டு மாத்திரையை மருந்தை கொடுத்து கஷ்டப்பட்டு தூங்க வச்ச மக்களே, எவனே தெரில எங்கிருந்தோ குதிச்சு நாயை போட்டு அடிச்சு ஒரு வழியாக்கி எல்லாரையும் இப்போ எந்திரிச்சு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டே இப்போ பாருங்க நிராயுதம் பண்ணிட்டு. அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாருமே திருடனை பிடிக்கிற காண்டி வெளியே போயிருக்காங்க. நீ மட்டும் ஏன்டா இங்க நிக்கிறீங்கன்னு கேட்காங்க. நாலு கேர்ள் நாலு பேருக்கு பாதுகாப்பா நான் நிக்கிறேன் மக்களே. ஆமா ஆமா, டைட்டஸ் டைட்டஸ் வந்து மெயினான இடத்துல நிப்பாட்டிட்டு நாங்க ஓரமா நிக்கிறோம். போயிட்டாங்க சரிடா போய் தூங்குவேன் தூங்கணும், திரும்பவும் வருவானா என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. திரும்பவும் வந்து நான் இங்க இது விண்டோ சைட்ல வந்து விண்டோ கிருக்குன்னு வந்து பேய் மாதிரி சுரண்டிக்கிட்டு இருக்கேன். நான் வந்து என்ன பண்ணேன் மக்களே, அந்த இடத்துலதான் என்னோட புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தல, அமைதியா இருந்தேன். வேமா ஃபேன் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு கவனிச்சு பார்த்தோம், வெளியே வந்து மாறான்னு சொல்லிட்டு ஒரு டாக் இருக்கிறாப்புலி. அவர் வந்து டாக்னு சொல்லக்கூடாது நேரத்தில், காவல் தெய்வம். அந்த காவல் தெய்வம் வந்து கத்தி காத்து காட்டி கொடுத்தாப்புல ஆல்ரெடி முதல்ல வந்தப்பயுமே வந்துட்டு அதை ஓங்கி உரட்டி அடிச்சுக்காய போல நினச்சி எல்லாருமே உஷாராயிட்டோம். அப்போ தான் நாங்களும் அலர்ட் பண்ணோம், எல்லாருமே எழுந்திரிச்சிட்டாங்க. இப்போ அதே சேம் பேட்டர்னில் பண்ணுறாங்க. ஆனால் அவங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, ஆனால் போதையை போட்டு வந்து ஃபன் பண்ணுறானா இல்லை உண்மையாகவே வந்து கொள்ளையடிக்க தான் வரானா என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எடுத்துட்டு திருடனை போயிட்டு பார்க்கறதுக்காக போயிருக்காங்க. திடீர்னு என்னாச்சுன்னா எங்கள் பக்கத்து ஸ்ட்ரீட்டில் தான் நம்ம வீட்டில் வந்து பின்னாடி பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் இருக்கும், அந்த ஸ்ட்ரீட்டோட லைட் வந்து சடக்குன்னு ஆஃப் ஆச்சு. ஏன்னா அது லைட் ஆஃப் ஆகுதுன்னு சொல்லிட்டு எங்கள் அப்பார்ட்மெண்ட்டில் இருந்த எல்லாருமே வந்து ஆளாளுக்கு ஒவ்வொரு ஆயுதங்களை தூக்கிக்கிட்டு இன்னைக்கு அவனா நானும் பாத்துருவோம்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிருக்காங்க. ஸோ போயிட்டு எவனாச்சும் கையில் மாற்றலான்னு பார்ப்போம், இல்லைனா வந்து போலீஸ்க்கு தெரியும். தூங்க விடுறாங்கல்ல, நானே நாக்கில் அடிபட்டு தூங்கலன்னு தெரிஞ்சேன். என்ன திருடன் சார் இப்படி பண்ணுறீங்க? ஆமாம் பூ அட்டிச்சு சூப்பர். இதுதாங்க இதுதாங்க என்னோட வஜ்ராயுதம், ஆனா இதை நான் யூஸ் பண்ண மாட்டேன். சம்பவம் நடந்த இடத்துக்கு மூணு பேர் போனாங்க, இல்ல அஞ்சு பேர் போனாங்க, அதுல ரெண்டு வீர மங்கைகள். மூணு பேர் வந்து இப்பதான் வந்தாங்க. சோ நீங்க சொல்லுங்க உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி. ஏய் வாயை குத்திடா பா தம்பியாச்சே. அஸ்லா கண்ணு எனக்கு தெரியுது. என்னது கண்ணு தெரியா தெரியலன்றாரு போ. என்ன தல உங்களுக்கு நான் போட்டோஸ் எல்லாம் காமிக்கிறோம். ஏய் ஆமாங்க, அங்க ஒரு ஸ்டூல் போட்டுருக்காங்க, இங்க ஒரே ஒரு ஃபுட் பிரிண்ட் மட்டும் தெரியுது. இதெல்லாம் யாரோட இன்வெஸ்டிகேஷன்ல கண்டுபிடிச்சது. இங்க ஸ்டூல் போட்டு அழகா ஏறி குதிக்கிறதுக்கு. ஓ ஓ ஓ, இது நம்ம பில்டிங்ல குதிக்கிறதுக்கு. இது இந்த சைடுல இருக்கு. ஓ லெஃப்ட் சைடு, இந்த சைடு. இதுல இது வந்து ஒரு சின்ன பாசேஜ் மாதிரி இருக்கு, அதுல ஒரு கால் தடம். ஓ அதனுடைய இன்னொரு பாதி வந்து இங்க இருக்கு, அத நாங்க எடுக்கல. என்ன பாரு நடக்குது ஏன்பா இவங்க பாருங்க, இவங்கதான் வெயிட்டு. அந்த ஆயுதத்தைங்க உங்களோட ஆயுதத்தை அங்க பாருங்க,
அங்க ஒரு ஃபன் போயிட்டு இருக்கு. வழி போக்கனா ஒருத்தர் போயிட்டு இருந்தாரு ரோட்ல. ஒரு மணிக்கு பாவம் வேலை செய்யும் இருக்கும் ஐடி பீப்புளா தான் இருப்பார் நினைக்கிறேன். நான் அதான் சொன்னேன், திருவிழுக்கு யாருனா வந்தீங்கன்னா எங்க வீட்டுல தக்காளி வெங்காயம் எல்லாம் நிறைய இருக்குதோ இவங்க தக்காளி வெங்காயம் இருக்கு, சட்னி இருக்கு, அப்புறம் எல்லாரும் லைக் பண்ணீங்க. இது 843 ரூபாயா? இல்ல, ஆனா ஒருத்தர் திருட வந்ததே இவ்வளவு ஃபன்னா வீலாக்கு போட்டது. அவனுக்காக வெயிட் பண்ற மக்கள் எல்லாருமே வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு